அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்தீஷாய நம. அரங்கமுருகா, இனது திருவடி சரணம். திருக்குறள் பழைமை. எல்லைக்கண் நின்றார் துறவார், தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. நீண்ட நட்புரிமை உடையவரது தொடர்பை நட்பின் வரம்பு கடவாத தகுதி உடையவர்கள் நட்பினால் அழிவு வந்தபோதும் நட்பை விட்டு பிரிய மாட்டார்கள். நன்கு புரிதலும் மிகுந்த நம்பிக்கையும் நட்பு என்ற உறவிற்கு அவசியம் என்ற ஆறுமுக பெருமானே, நட்பின் எல்லை எது, நட்பிற்கான வரம்பு இது என்பதை மிக அர்த்தமுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் திருவள்ளுவ பெருமான். அனைத்திற்கும் ஒரு எல்லை உண்டு, வரம்பு மீறி போகக்கூடாது என்பது நாம் அறிந்த ஒன்றே. எல்லை என்று வரும்போது நம்பிக்கை பொறுத்து மாறுபடுகிறது. பாதுகாப்புத்தன்மை, அடையாளங்கள், இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியவையால் வரையறுக்கப்படுகிறது. வரம்பு என வரும்போது ஒழுக்கம், பண்பு, அறச்செயல்கள் போன்றவற்றை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கும் நுண்ணறிவை பெருக்கிக் கொள்வதற்கு முதலில் முயல வேண்டும். தியானம், ஞான யோகம் போன்றவை அதற்கு பெரிதும் துணை நிற்கும். அதன் பின்னர் எங்கே எதை கேட்டாலும் அதை மனதில் இருத்தி அந்த தகவலை அறிவால் சுத்திகரித்து ஞானமாக மாற்றிக்கொள்கின்ற போது அது பயன்படும் ஞான கல்வியாய் சித்திக்கும். குருவின் உபதேச சொல்லை கேட்கும் போது அவரது அறிவு மட்டுமின்றி அவர்களின் ஞானம், அவரது தவ ஆற்றல் ஆகியவையும் ஒன்றிணைந்து கேட்பவர்களை வந்தடைகிறது. கேட்க வேண்டியவற்றை கேட்பவனும் அறிந்ததை புரிந்து கொள்வனும் பண்டிதனாக மாறுவது என்பது நிச்சயம். எண்ணில் கோடி அருளாளர்கள் வந்தனர், ஆயினும் முருகா அரங்கா அண்ணல்லின் அருளுக்கு அருகாவாரோ. ஓம் சரவணஜோதியே நமோ நம. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.